कौशिकवाहनमोदहस्त श्यामलकर्ण विलंबिरशूद्रवामन रूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते विनायकने वेव्विनै वेररुक्क वल्लान् विनायकने विन्निर्क्कुम मन्निर्क्कुम नादनुमा விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான் நின் தன்மையினால் பணிந்தேத் விநாயகா போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். நிறைய விஷயங்கள் நம்ம அந்த ஆன்மீகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் விதமான தடங்கல்கள் யதார்த்தமாக எல்லா நபர்களும் இருக்கிறோம். அந்த காரியம் தொடங்கிடுது அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் தாண்டி போகும் இல்லையா. அதே போன்று தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தினம் தினம் சந்திப்போம். ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக அதனுடைய ரகசியங்களை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சூக்ஷமங்களை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் வெற்றி ஆயிடும். அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி நம்ம ராசிபல நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், துளசி செடி. இந்த துளசி செடி வந்து எங்கே வைக்கிறது என்ன, அதேமாதிரி துளசி அடிக்கடி வாடிவிடுது சார், எதனால் வாடுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பொதுவாக துளசிக்கு உண்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். துளசி வந்து பல்குனி நதியில் சீதா தேவியார் வந்து, சீதா தேவியாரும் அதுமாதிரி ராமபிரானும் வந்து அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அப்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ராமர் போய் பல்குனி நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரத்துக்குள்ள இந்த இடத்துல சீதா தேவியார் அந்த பிண்டத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னங்காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் இந்த துளசி செடியும் பொய் சொல்லியிருக்கு, சாட்சி சொல்கிறதுக்கு பொய் சொல்லிட்டுருக்கு. அதனால் துளசிக்கு அம்பாள் விடுத்த ஷாபம், நீ சீக்கிரம் அடிக்கடி வாடிடுவேன்னு. அதனால் துளசி செடி வைக்கும்போது அடிக்கடி வாடிடும். அந்த வாடிடுத்துன்னு சொல்லிட்டு மன சங்கடப்படுறதுக்கு வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருப்பி அது துளறு விட்டு வரும், அப்படி இல்லைன்னா இன்னொரு செடியை வச்சா வரும். ஆனால் துளசி வைக்கும்போது ரொம்ப மடியாச்சாரத்தோடு வச்சோம்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். அந்த காலத்தில் எங்கே வைப்பாங்க அப்படின்னா, கிழக்கு வடக்கு பார்த்து வைப்பான்னு சொல்லுவோம். அதாவது வீட்டினுடைய வாசலில் வைப்பா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் கதவுக்கு முன்னாடி வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். கிழக்கு அல்லது வடக்கை பார்த்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. துளசியை நித்திய ஆராதனை பண்ணுறவா, துளசிக்கு நித்திய பூஜை பண்ணுறவா, துளசியை வேண்டுறவாளுக்கு எல்லா காரியங்களும் பார்த்துட்டுனா பகவான் கிருஷ்ணர்கிட்ட நம்ம போய் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் துளசியை பூஜை பண்ணாலே கிருஷ்ண பூஜை பண்ணதுக்கு உண்டான பூர்ணமான, மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறதுக்கு உண்டான பூர்ணமான பலன்கள் கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதியை பற்றி நான் சொன்னேன். அதில் ஒரு இடம் வந்து பார்த்துட்டேல்னா மருதமலை, முருகப்பெருமான் கோயில், கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை முருகப்பெருமான் கோயிலில் வந்து பாம்பாட்டி சித்தருடைய கோயிலும் அதே மாதிரி சமாதியும் இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, மச்சமுனிக்குண்டான சிறப்பான ஸ்தலம் என்ன, சித்தருடைய சிறப்பான ஸ்தலம் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 18/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 5ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 9:47 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம் சித்திரை, கன்னிராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி கிருத்திகை விரதம், பரணி கிருத்திகை, ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு பணம் பெயர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணம் அப்படிங்கிறதுக்கு கிரகம் சுக்கர பகவான், பெயர் புகழ் அப்படிங்கிறதுக்கு சூரிய பகவான் இல்லையா. ஸோ ஆக சுக்கரனும் சூரியனும் நல்லா அருமையான பிரார்த்தனை செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும், என்ன சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு கிருத்தியாக இருக்கங்காட்டி முருகப்பெருமான ஆலயத்துக்கு போகணும்.
முருகனை மனதார வேண்டிக்கணும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதத்த முகம் ஒன்று, வள்ளிய மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானே. இன்றைய தினத்தில் கிருத்திகை முருகப்பெருமானை வேண்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, லாபம் உண்டு. முந்தையெல்லாம் ஒரு காரியம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணுற பழக்கங்கள் இப்போ அப்படி இல்லை இல்லைப்பா. ஏதாவது ஒன்றுனா லாபம் இல்லாத ஒரு காரியம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் செயல்படுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களை யோசித்து யோசித்து செயல்படுவேன். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு மாறுபடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற யோசனைகள் மனசில் வரும். அதுக்கப்புறம் தெளிவான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வயசானவாளை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவதில் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, வரவுகள் வந்தாலும் செலவுகள் ஆயின்ட்டுருக்கேன். அட, வரவு எட்டனா செலவு பத்தனாவாக இருந்துட்டுருக்கேன். நான் என்ன தான் பண்ணுறது? இந்த பாட்டில் வந்த மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற யோசனைகள் நிறைய யோசிச்சுட்டுருப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும். நல்ல மாறுதல்கள் இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, சில தொழில் பண்ணி இந்த தொழிலை மூடியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. வேற ஒன்று ஆரம்பிச்சுட்டு இதை விடுங்க, இல்லைன்னா பாதியில் நின்று நிறைய பழைய விஷயங்களை பற்றி பேசின்னு இருக்கிறோம். நான் அது நடந்த இது நடந்த அப்படி இருந்தேன் இப்படி அதை விட்டுட்டு இப்போ என்ன நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்கிற யோசனைகள் இருக்குது. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பவர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். விடாத முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விசேஷமான சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சே, இன்றைக்கி இப்படி நம்ம பார்த்துட்டோம், கடைசியாக என்ன நினைப்பாளோ, அவள் என்ன நினைப்பாள், இவான், இந்த மாதிரி யோசனையே வச்சுக்காதீங்க. என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை, என்ன யோசனை, அதை மட்டும் செயல்படுத்தினா. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கிறது, கட்டிட்டு இருந்த வீடு தடங்களாக திருப்பி கட்டுறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி தொடரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசினியர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கேயுமே வெளியில் போவே அந்த இடத்துல முக்கிய பிரமுகர்களை சந்திப்பேன், அவட்ட பேசுவேன், ஃபோட்டோ எடுத்துப்பேன், அவளும் உங்களுக்கு பழகின மாதிரி பேசுவேன். நல்ல வேவ்லேருந்து ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லி திருப்பியை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியத்துக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்தது. புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பணத்தினால் சாதிக்க முடியாது, கோபத்தினால் சாதிக்க முடியாது, அன்புனால் சாதிக்க முடியும்னு நல்லா புரிஞ்சுப்பேன். வேலை ஆட்கள் மூலமாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள், வெற்றிகள் வந்து குவியும். விடாத உழைப்பு இருந்ததுன்னா போதும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யோசித்து 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 சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய அன்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி அல்லது வார்த்தைகள்னாலும் சப்போர்ட்டிவாக இருப்பான். அது போதும் எனக்கு. பணம் கொடுக்குறாளோ இல்லையோ, நாலு நல்ல வார்த்தையும் பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னால் போதும், 10 மடங்கு நான் உயர்வேன், இறைவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிப்பேன். சில நேரம் கோபித்து கொண்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரும். போட்டு பார்த்துக்கோ, அவா நிலையிலிருந்து யோசித்து பார்த்து அந்த காரியம் புரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கன்னிராசி நேர்களே, நன்மை உண்டு, நலன் உண்டு, நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு சமயங்களில் சில யோசனைகள்லாம் கை கொடுக்குமா கொடுக்காதா, கை கொடுக்குமா கொடுக்காதான்னு யோசிச்சுட்டு நல்லபடியான கை கொடுக்கும்.
நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். இல்லாத நபர்களை பற்றி பேசுறது வேண்டாம். யாராவது உங்களை அப்படி பேசினா இப்படி பேசினா காதலியே வாங்காதீங்க. குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை. சில பேர் போட்டி போட்டு செலவு பண்ணுவாங்க. அந்த போட்டி போட்டு செலவே பண்ண வேண்டாம். நிச்சயதார்த்தம் சீமந்தத்தை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. ஒரு முக்கியமானதில் கையெழுத்து போடணும். அவள் சொல்கிறத அப்படியே நம்பி பண்ணாதீங்க. அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் யோசிச்சுக்கோங்க. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண். அதிர்ஷ்டமான எண் 7. நில பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ பயம் இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி ஆகும், இப்படி ஆகணும். பயத்தை போக்கிடும். நல்லதை நோக்கி பிரயாணங்கள் பண்ணணும். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி எடுத்த முடிவுகள்லாம் வெற்றிகரமாக இருந்துருக்கும். உங்கள்கிட்ட அற்புதமாக பேசுவா, பின்னாடி உங்களை பற்றி வேறு ஏதாவது சொல்லுவா. எதுலேயுமே ரொம்ப அதாவது தாமரை இலையில் நீர் போல் நீர்னு சொல்கிற மாதிரி இந்த தாமரை நீர் போய் இருந்துட்டேன்னா போதும். புதிய பிஸ்னஸை பற்றி பேசுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை வரம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தெய்வீக காரியங்களில் அனுகூல்யம் கூடி வரும். கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகுங்க. இன்றைய தினத்துக்குண்டான் அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க. விருச்சிகராசி நேரில் அப்பப்போ பயம் இருக்கும் பாரு, அச்சம், என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பயம் வந்து கொடுத்தனாலே அந்த காரியங்கள் சரியாக நடக்காது. ஆனால் தெய்வ பக்தி துணை நிற்கும். ஒரே விஷயத்தை போட்டு நிறைய யோசிக்க 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 அதில் 100 விதமான செய்திகள் நமக்கு கிடைக்கும். அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தால். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரியாக தூங்கணும், சரியாக சாப்பிட்ணும். மற்றதெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு துணையாக இருந்துட்டுருக்கும். இறைவன்ட்ட விட்டுருங்கன்னு வாங்க சில காரியத்தில். இந்த மாதிரி இறைவன்ட்ட விட்டுருங்க. அவள் எப்படி பேசினா, இவள் அப்படி பேசினா, அதை பற்றி சிந்திக்காதீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அப்பப்போ கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. என பல வருண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள் யதார்த்த மறதிக. 10 விஷயத்தை நோக்கி நம்ம யோசிச்சிட்டோம்னா மறதிகள் யதார்த்தமாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு குழந்தை வரம். அன்பானவர்களை ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வியாபாரத்தை பற்றி யோசிப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் மனசில் தோணும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சில நேரம் இது நடக்கிறது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பில் கலவரையப்படாதீங்க. உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும். ஏன் நம்மக்கிட்ட மட்டும் இர்ரெஸ்பெக்டடாக பேசுகிறாளே, மற்ற வாட்டெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுவோம், நம்மக்கிட்ட மட்டும் இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற யோசனை அப்படி இல்லை. ரொம்ப மேலே அன்பு ஜாஸ்தி. வெளியில் இருக்கிற வாட்டை நடிக்கணும், உங்கள்கிட்ட நடிக்கப்படாது, யதார்த்தமாக இருக்கணும். அதுதான் காரணம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, மகரராசி நேர்களே, பணிவு. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா இதை சரியாக செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்களை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. தாயாரை பற்றி பேசுவீங்க. படித்த பழைய நண்பர்கள்கிட்ட பேசுறது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யாட்டியாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மனதில் ஒரு பெரிய திருப்தி. யதார்த்தமாக பேசுவோம். நிறைய கற்றுக்கணும் ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்குறோம், டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கோம், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் தெரியும். மியூசிக் சம்மந்தமான ஸ்கூல் வச்சுருக்கோம், வாளுக்கும் அனுகூல்யம் தெரியும். நிறைய விஷயங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரக்கூடிய சிவ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நேரில் அப்பப்போ அசதிகள் வந்துடும். என்ன பண்ணுறது தெரியல, அதாக்கும் இதாக்குமே என்ன பண்ணுறது. நீ காலையிலேருந்து இத்தனை வேலைகள் இருக்க, கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. தப்பே கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு தான் புரியும். ஆனால் படுத்து உட்காந்து
ரெஸ்ட் எடுத்துட்டுருந்தாலும் பலவிதமான யோசனைகள் மனசில் போயின்னு இருக்கும். அப்படியே படுத்துட்டே இருப்பேன், நிறைய யோசனைகள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். பரீட்சை எழுதக்கூடிய வாழ்க்கை அனுகூலியம் கூடிய ஒரு நல்லா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். ரொம்ப வயசான வாழ்க்கை எதுன்னா உங்களுக்கு மனப்பதற்றம் இருக்கும், ஜெயிக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள் நிறையா வரும். ஒரு சமயம் தோத்தாலும் அடுத்த சமயம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பது. மீனராசி நேரி நிறைவான நாள், பார்ப்போம் எது நடக்குமோ நடக்கட்டும். ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, செலவுகள் நிறையா இருக்குப்பா, எப்படி வரவுகள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பேன். க்ரியேட்டிவ் மைண்ட், அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை வச்சுட்டுருக்கு, சில நேரம் சில விஷயங்கள் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத போகும், தட்டி போகும். அதை மட்டும் எப்படி மாற்றிக்கிறது, நேரத்தை கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்ற யோசனை இருக்கும். விடாத முயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. தினம் கருணியிலும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருத்தியை பரணி கிருத்தியை இருக்குது, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம காரியம் ஜெயமாகணும், முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. உண்மையாக நீங்கள் நம்புகிறேன் இல்லையா? நான் நம்புகிறேன். எனக்கு பல காரியங்கள் நடந்திருக்கு, நான் சொல்லி பல பேருக்கு பல காரியங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லித்தரப்போகிறேன். அதாவது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை அவர் வேலையாக எடுத்து வேலவன் காப்பாற்றுவார். அந்த வேலவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நன்னா படிக்கணும், எனக்கு வந்து நன்னா முன்னேறணும், எனக்கு வந்து குழந்தைகள் வரம் வேணும், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், இப்படி எத்தனையோ விதமான வேண்டுதல் இருக்கும். நிம்மதி வேணுங்கிற வேண்டுதல் கூட நிறையா இருக்கும், பணம் கோடான கூட இருக்குங்க, நிம்மதி வேணுமே அப்படிங்கிற விஷயம். நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கோங்க, வேண்டும் அனைத்து விஷயங்களையும் நடத்தி தரக்கூடியவர். நம்பிக்கை தான் தேவை. வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருப்பேன், முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கும், அந்த வேலுக்கு டெய்லி சந்தனம் குங்குமம் கீழிருந்து மேலிடுங்க. கீழிருந்து மேலிடுனா டெய்லி ஒன்று, ஒரு சந்தனம் குங்குமம் 108 தடவை சொல்லிவிட்டு அந்த சந்தனத்தை வைங்க, குங்குமம் வைங்க, முருகா 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 முருகாங்கிற நாமத்தை. அடுத்த நாள் அதற்கு மேலே 107 தடவை முருகன் நாமத்தை சொல்லி சந்தனம் குங்குமம். அப்படி கீழிருந்து மேலே டெய்லி. இதை நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறது 6 சமயம் இட சொல்லுவேன், 6 டைம் இட சொல்லுவேன். உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுறதுக்கு, எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றுறதுக்கு வேலவன் வழிபாடு வெற்றி வழிபாடு. அவரை வேண்டுங்க, நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வேலவன் வழிபாடு வெற்றி வழிபாடு, இந்த வேலுக்கு சந்தன குங்குமம் டெய்லி ஒரு சந்தனம், அதாவது 108 தடவை சொல்லி ஒரு சந்தனம் ஒரு குங்குமம். அடுத்த தடவை 108 தடவை முருகா முருகா முருகான்னு சொல்லி ஒரு சந்தனம் குங்குமம். இப்படி மேல் நோக்கி தினம் வேண்டி வாங்க. தினத்த காரியம் வெற்றி உண்டு, வேலுண்டு வினை இல்லை. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.